ஹே காய்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஃபுட் எக்ஸ்ப்ளோர் தான் பண்ண போகிறோம். ரெண்டு பிளேஸ்க்கு போய் ரெண்டு ஃபுட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கரூர் திருவிழாக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வித்துட்ருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரியலாகவே. ஸோ டேஸ்ட் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ரப்பரிஷ் ஃபீலாக, இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாகவும் ரப்பரவும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தேங்காயே வந்து ஒரு மாதிரி எப்படி நல்லா இருந்துச்சு, வாயில் சொல்லவே முடியல, சரியாக சொல்லவே முடியலனால எப்படி சொல்கிறதுன்னு. ஸோ அது ஒரு சாப்பிட்டோன்னே வாயில் வந்து புடக்குன்னு அப்படி கரைஞ்சி போயிருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் கரூரில் தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போய் ஒரு சிக்கன் பிரியாணி காம்போ வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி பெருசு, அப்புறமேட்டு ஒரு கோக் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது ஒரு பெப்பர் சிக்கன், அப்புறமேட்டு ஒரு சில்லி, அப்புறமேட்டு ரைத்தா அண்டு கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே நாங்கள் வந்து தனித்தனியாக தான் வாங்கினோம். அதாவது சில்லி சிக்கனும் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தனித்தனியாக தான் வாங்கினோம். ஸோ அந்த சிக்கன் பிரியாணிக்குள்ள ரைத்தாவும் அப்புறமேட்டு கிரேவி மட்டும்தான் வந்துருந்துச்சு. நாங்கள் மித்த ரெண்டு, அதாவது சில்லி சிக்கனும் பெப்பர் சிக்கனும் நாங்கள் வந்து தனியாக. சிக்கன் பிரியாணி பற்றி சொன்னோம்னா ஓகேவா, சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பெப்பர் சிக்கன் வந்து அவ்வளோன்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, ஏன்னா வந்து அது மாதிரி ஸ்வீட்னஸ் ஓவராக கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால வந்து எனக்கு அவ்வளோன்ட்டு பெப்பர் சிக்கன் வந்து அவ்வளோன்னு பிடிக்கும். எனக்கு மித்த அந்த சில்லி சிக்கன் அண்ட் கிரேவி ஐட்டம் அதெல்லாம் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாக இதுக்கு ரேட்டிங் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 8 or 9 கொடுக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன், பை.